எக்ஸிட் போல் இப்போது எக்ஸாக்ட் போல் ஆகிடுச்சு. இது வரைக்கும் வெளியான ரிசல்ட் பார்க்கும்பொழுது மறுபடியும் மோடி ரிட்டர்ன்ஸ்னு தெல்ல தெளிவாக தெரியுது. என்னதான் மம்தாவோட கோட்டையை உடைச்சு வெஸ்ட் பெங்காலில் தாமரை பிரகாசமாக மலர்ந்தாலும், காங்கிரஸோட ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தில் பிஜேபி கெத்து காட்டினாலும், தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் நிலைமை தலைகீழாக இருக்குங்க. இந்த ரெண்டு மாநிலத்தில் மட்டும்தாங்க பிஜேபி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு. குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி எதிர்பார்த்ததை விட டாப் கியரில் போயிட்டுருக்கு. 36 இடத்துல டிஎம்கே காங்கிரஸ் லீடில் இருக்காங்க. போட்டியிட்ட 10 இடங்களில் 8 காங்கிரஸ் வேட்பாளர்கள் ரேஸில் முன்னாடி இருக்காங்க. கேரளாவில் மொத்தம் இருக்கிற 20 இடங்களில் 15 காங்கிரஸ் லீடில் இருக்கு. இதே போல் மற்ற ஸ்டேட்லேயும் ஃபுல் ஸ்விங்கில் வரலனாலும் காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருந்தாலும் சீன் மொத்தமாக மாறியிருக்கும். வாழ்க்கை ஒரு வட்டம், இங்கே ஜெயிக்கிறவன் தோக்குறான், தோக்குறவன் ஜெயிப்பான். திருமலை படத்தில் விஜய் பேசின டைலாக் தான் இப்போ ஞாபகம் வருது. இது லோக்சபா தேர்தலில் நிஜமாக இருக்கு. 2014 அதிமுகவுக்கு வந்த நிலைமை இப்ப திமுகவுக்கு வந்திருக்கு. 2014 லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் 37 சீட் வின் பண்ணி அதிமுக மெர்சல் காட்டினாலும், பிஜேபி போதுமான அளவு வின் பண்ணாததால அதிமுகவுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாம போச்சு. அதே நிலைமை இப்ப திமுகவுக்கும் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் எதிர்பார்த்ததை விட அதிகமான இடங்களில் திமுக காங்கிரஸ் அலையன்ஸ் வின் பண்ணினாலும் அதனால ஒன்றுமே ஆக போகிறதில்ல. மேஜிக் நம்பர் 272 தாண்டி பிஜேபி செம ஸ்பீடாக போயிட்டதுனால யாரோட தயவும் இல்லாமல் ஆட்சி அமைக்க போகிறாங்க. இது ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டைட். இது போல தான் டிஎம்கேவுக்கு. நியூட் ஃபோட்டோகிராஃபி, என்னுடைய பர்ஸ்பெக்ட் நியூடுங்கிறது வந்து ஒரு ஆர்ட், நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் அந்த வியூவில் தான் என்னுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணேன். பட் நம்ம தான் அது ஒரு நியூட் ஃபோட்டோகிராஃபி, அதில் கிளாமர் இருக்குது, அதில் ஒரு வல்கர் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க.